விஷயம் படத்தோட தமிழ் ரீமேக்ல முதல்ல எந்த ஹீரோவை நடிக்க வைக்கலாம் அப்படின்றதே ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் ஆஃப் இந்தியாவா இருந்தது. கடைசியில கமல தான் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. இப்போ கடைசியா மீனா, சந்தியா, சிம்ரன் இந்த மூணு ஹீரோயின்ல எந்த ஹீரோயினை நடிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு குழப்பத்துல இருக்கிறாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா கௌதமியை தான் ஹீரோயினா சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆக இந்த ஒரு படம் நடிப்பு மாதிரியே தெரியாது, அப்படியே தத்ரூபமா அமைய போதுன்னா பாத்துக்கோங்க. கிடாய் பூசாரி மகுடி அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்டான டைட்டில ஒரு படத்துக்கு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டைட்டில் உள்ள படத்துல தான் யார் நடிப்பா பவர் ஸ்டாரை தவிர, ஜானி படத்துல எப்படி ராம ஆண்டாலு ராவண ஆண்டாலு பாட்டுக்கு ரஜினி ஆடினாரோ அதே மாதிரி இந்த படத்துல பவர் ஸ்டார் ஒரு பாட்டுக்கு செம்ம குத்து டான்ஸ் ஆட போறாரு. காஸ்டியூமை கூட அப்படியே காப்பி அடிச்சிருக்கிறாரு பவர் ஸ்டார். அடிக்காட்டி தான் ஆச்சரியம். குட்டி புலி படத்தோட இயக்குனர் முத்தையா அடுத்ததா கார்த்தியை வச்சு கொம்பன் அப்படின்ற ஒரு படத்தை பண்ண போறாரு. இதுல கார்த்திக்கு ஜோடியா நடிக்க போறது லட்சுமி மேனன். இந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. பாபி ஜாசஸ் ஹிந்தி படத்துல டிடெக்டிவா நடிச்சிருக்காங்க வித்யா பாலன். இந்த படத்துக்காக 122 கெட்டப்புகளை போட்டு பார்த்து கடைசியில 12 கெட்டப்ல நடிச்சிருக்காங்க. முஸ்லீம் பெண்ணா, மீனவ பெண்ணா, பிச்சைக்காரனா, டீச்சரா, இந்த மாதிரி 12 கெட்டப்ல பயங்கர வித்தியாசமா நடிச்சிருக்காங்க. எத்தனை கெட்டப் போட்டாலும் சில்க் கெட்டப்பை யாராலையும் மறக்க முடியாது. நாகேஸ்வர ராவ், நாகார்ஜுனா, நாகசைத்யா இந்த மூணு தலைமுறை நடிகர்கள் நடிச்ச படம் மனம். இந்த படம் பயங்கரமான ஹிட் தெலுங்குல. இந்த படத்தை பார்த்த ராம் சரண், அல்லு அர்ஜுன் இந்த மாதிரி தெலுங்கு பிரபலங்கள் எல்லாருமே மனம் படத்தை அப்படியே மனம் விட்டு பாராட்டி இருக்கிறாங்க. இந்த படத்தோட இயக்குனர் விக்ரம் கே குமார் அடுத்ததா ராம் சரணை வச்சு ஒரு படம் எடுக்க போறாரு. இப்ப தெரிதா ஏன் ராம் சரண் மனம் விட்டு பாராட்டி இருக்கிறாருன்னு. நலன் குமாரசாமி டைரக்ட் பண்ற அடுத்த படத்துல விஜய் சேதுபதி தான் ஹீரோ. இவருக்கு ஹீரோயினா த்ரிஷாவை நடிக்க வைக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.